கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் இனிய மாதமாக அமையட்டும். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, மறவாதவர். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஒருமுறை தெய்வ மனிதராகிய சாது சுந்தர் சிங் திபெத் பகுதியில் ஊழியம் செய்து வந்தார். ஆண்டவரது நற்செய்தியை அறிவித்த அவரை அங்குள்ள லாமா கைது செய்தார். அவர் கொடுக்கும் தண்டனை கொடூரமானது. ஒரு கிணற்றிற்குள் மரண தண்டனை கொடுப்பதற்காக தவறு செய்தவர்கள் அவருக்கு வேண்டாதவர்களை அந்த கிணற்றுக்குள் வீசிவிடுவார். அங்கே அழுகிய துர்நாற்றத்தோடு இன்னுமாய் அநேக எலும்புகள் நிறைந்து இருள் நிறைந்ததாக காணப்படும். அந்த கிணற்றிற்குள் விழுந்தவர்கள் தப்பி பிழைக்க வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சாது சுந்தர் சிங்கை தூக்கி வீசினாராம். 3 நாள் அந்த பாழ் கிணற்றில் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருந்தாராம். 3ஆம் நாள் இரவில் ஜெபித்து அவர் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். திடீரென்று கிணற்றின் வாயை மூடியிருந்த கதவை யாரோ அந்த பூட்டை திறப்பது போல சத்தம் கேட்டது. ஒரு கயிற்றை கீழே இறங்கி சாது சுந்தர் சிங்கிடம், அந்த கயிற்றை உன் இடுப்பில் கட்டிக்கொள் என்று சொல்வது போல் சத்தம் கேட்டது. தனக்கு உதவிய நண்பர் சொன்னபடி அவர் தன் இடுப்பில் அந்த கயிற்றை கட்டி கொண்டு மேலே வந்தாராம். தனக்கு உதவி செய்த நபருக்கு நன்றி கூற வேண்டும் என்று அவர் திரும்பி பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. ஆச்சரியமாக காணப்பட்டது. மீண்டும் ஆய் சாது சுந்தர் சிங் திபெத் பகுதியில் பிரசங்கம் செய்தாராம். ஆனால் அந்த லாமாவின் காதுக்கு அது எட்டிவிட்டது. யார் அவரை வெளியே கொண்டு வந்தார் என்று விசாரித்த போது யாருமே இல்லை. அவரது சாவி அவரது இடுப்பிலே காணப்பட்டதாம். மிகுந்த கோபத்துடன் அவர் சாவியை தேடினார். அவர் சாவி அவர் இடுப்பிலே இருந்தது. ஏதோ ஒரு பெரிய சக்தி தான் அவரை வெளியே கொண்டு வந்தது என்று நினைத்து அந்த லாமா மிகவும் வெட்கப்பட்டு போனாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சில சமயங்கள் மாறும்போது, நாம் தனிமைப்பட்டு நிற்கும் போதும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் போதும், நாம் கவலையோடு காணப்படுகிறோம். எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டோமே என்று நாம் கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நம்மை உருவாக்கின தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. தாயின் கருவில் உருவாகும் போதே நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவனாய் இருக்கிறார். நம்மை மறவாதவர் ஒருவர் நமக்கு உண்டு என்ற நிச்சயம் நம்மை தைரியத்தோடு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறும்போதும், தனிமை வரும்போதும், எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டாலும் நாம் தேவனால் மறக்கப்பட்டு போவதே இல்லை. எனவே நாம் புலம்புவதை நிறுத்தி, அழுவதை நிறுத்தி, நாம் கவலைப்படுவதை நிறுத்தி, நமக்கு ஒருவர் உண்டு, நம்மை மறவாத நேசர் உண்டு என்று நாம் நன்றி மாத்திரம் சொல்லுவோம். நிச்சயம் பல நன்மைகளை பெறுவோம். ஜெபம். அன்பின் பிதாவை, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் நீர் எங்களையும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்தாமே ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை மறவாமல் நினைத்தருளி ஆண்டவரே எங்களை வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளை நீர் மறவாமல் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.